முத்தைய உடைய இயக்கத்தில் கார்த்தி நடிச்சு பயங்கர சக்சஸ்ஃபுல்லாக தியேட்டரில் போயிட்டு இருக்கிற படம் தான் வீரமன். ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வந்து ஓரளவுக்கு மிக்சர் ரிவ்யூவாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு சில பேருக்கு பிடிச்சிருந்தது. அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஏன் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். ஃபைவ் ரீசன்ஸ் டு வாட்ச் வீரமன். ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி அவர்கள் தான். கார்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு ரொம்பவே அழகாக வந்து பொருந்துற மாதிரி இருப்பார். அந்த வகையில் அவர் வேஷ்டி மட்டும் கட்டிட்டு வந்தாலே போதும், படம் வந்து வேற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து முத்தையோட ரெண்டாவது படமா இணையிறாங்க. ஆல்ரெடி கொம்பன்ல வந்து வேற மாதிரி பிளாக் பாஸ்டர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறமா இணையிறாங்க அப்படின் போது இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு கார்த்தி அவர்கள் அவருடைய கேரக்டர்ல பயங்கரமான வந்து சாட்டிஸ்ஃபை வந்து நமக்கு கொடுத்துருந்தாரு. அண்ட் முக்கியமாக பயங்கரமாக டான்ஸ் ஆடிருக்காரு, ஸ்டன்ஸ் பண்ணியிருக்காரு, நமக்கு வந்து ஒன்லைன் கவுண்டர்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக வந்து படம் ஃபுல்லாகவே நம்மளை என்ஜாய் பண்ற அளவுக்கு அவருடைய கேரக்டர் வந்து இந்த படத்தில் இருந்திருக்கு. செகண்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய முக்கியமான பில்லர் யுவன் சங்கர் ராஜா. ஸோ அவருடைய சாங்ஸ் ஆல்ரெடி பயங்கர ஹிட்டு, அது எல்லாமே இப்போ எல்லாமே லூப்பில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கஞ்சப்பூ கண்ணால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுர வீரன் அப்படின்றது ரெண்டு சாங்குமே ரொம்பவே அழகாக கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி அவருடைய மியூசிக் வந்து ட்ரைலரில் வேற மாதிரி மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுத்துருந்தாரு. அவர் இந்த கிராமத்து சப்ஜெக்டுக்குனே போடக்கூடிய அந்த ட்ராக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சு சூப்பராக வந்து தியேட்டரில் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா தான். அண்ட் தேர்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அதித்தி சங்கர். ஸோ அதித்தி சங்கர் வந்து இன்டர்வியூஸ்லையும் சரி ஆல்ரெடி சாங்ஸ்லையும் சரி பயங்கரமான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு சார்மிங்கான கேர்ளை நமக்கு வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் அவங்க பேர் வரும்போதும் சரி அவங்கள காட்டும் போதும் சரி தியேட்டரில் ஒரு பெரிய ஹீரோனுக்கு எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்குமோ அந்த மாதிரி ஓப்பனிங் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக பிரகாஷ் ராஜ் அவர்கள், கார்த்திக் அப்புறமா பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து இந்த படத்தில் அதிகமாக நம்ம பார்க்கலாம். அவருடைய பர்ஃபார்மென்ஸும் சூப்பராக இருந்தது. அண்ட் ராஜ்கிரண் அவர்களும் நல்லாவே நடிச்சிருந்தாரு. அண்ட் சரண்யா பொன்மனன் இப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் முக்கியமாக சூரிய அவர்களுடைய ஒன்லைன் பஞ்ச் கவுண்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக இருந்தது தியேட்டரில். அண்ட் ஃபோர்த் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய டேரக்டர் முத்தைய அவர்கள். ஸோ முத்தைய அவர்கள் வந்து அவருடைய கதைகளுக்கு அந்த கிராமத்து மண்வாசனை இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ முக்கியமாக அவர் இது வரைக்கும் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு, அப்பா புள்ள அவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றது வந்து ரொம்பவே அழகாக வந்து இந்த படத்தில் காட்டியிருந்தாரு. ஆனால் இந்த படத்தில் அவருடைய முந்தைய படங்கள் இருக்கக்கூடிய வயலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரொம்பவே கம்மி பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக வரணும் படத்துக்குள்ளாக அப்படின்னு ரொம்பவே கான்ஷியஸாக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. அண்ட் ஆல்சோ இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் செல்வகுமாரும் இந்த ஒரு படத்துக்கு ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தார். அவருடைய ஃபர்ஸ்ட் கிராமத்து படம் நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே டீட்டெயிலாக ஹேண்டில் பண்ணி கொடுத்துருந்தாரு. நிறைய இடத்துல கலர் ஃப்ரேம்ஸாக இருந்தது, நமக்கு பார்க்கும்போதே சூப்பர் அடடா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாரு. அண்ட் ஃபிஃப்த் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் மூவி மாஸ் என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நான் விரும்பின சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த வாரம் நீங்கள் எந்த ஒரு படத்துக்கு குடும்பத்தோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் வந்திருக்கு. தட்ஸ் இட் காய்ஸ், இதுதான் நான் கொண்டு வந்திருக்கிற ரீசன்ஸ். இதை தாண்டி வேறு ரீசன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.